கும்பம் சொல்ல வேண்டியதில்லை. 7.5 சனி இப்போத்தான் முடிஞ்சது மாதிரி இருக்குது. இப்போ 2வது சுற்றுலேயும் நான் கஷ்டப்பட்டுருக்குறேன். முதல் சுற்றுல சாமி சொன்னீங்க, பழைய பிள்ளை படிக்கலை, வேலைக்கு போகலை, கல்யாணம் ஆகலை, மன ரீதியாக பாதிப்பு, உடல் ரீதியாக பாதிப்பு, பொருளாதாரத்தில் பாதிப்பு, திருமணத்தில் பாதிப்பு, எல்லாத்துலேயும் பாதிப்பு. இப்போவாவது நல்லதை சொல்லுங்களே. கண்டிப்பாக உண்டு. உங்கள் வயது, உங்களுடைய தசா புத்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். பயப்பட வேண்டாம். செல்வம் சேரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எதை கொடுத்தாலும், நன்மையை கொடுத்தாலும், தீமையை கொடுத்தாலும், மங்களத்தை கொடுத்தாலும், அமங்கலத்தை கொடுத்தாலும், அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் இல்லாமல் அல்ல. அவருடைய கருணை, அவருடைய திருவடியை தொழுதால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். இது ஆணித்தரமான ஜோதிட சாஸ்திரத்தினுடைய உண்மை. ஆக கும்பராசி நேயர்களுக்கு அதே மாதிரி புதன்கிழமை வச்சுக்கோங்க, புதன் உரையில் வச்சுக்கோங்க, ஆலையிலே போடுங்க, நல்ல தீபத்தை ஏற்றுங்க. தீபத்தை ஏற்றி நல்ல மங்களகரமான நல்ல வாசமுள்ள பூக்கள் எடுத்துக்கோங்க, வாசமுள்ள பூக்கள் எடுத்துக்கோங்க. செந்தாமரை எல்லாத்துக்கும் உகந்தது, வெண்தாமரை எல்லாத்துக்கும் உகந்தது. மனோரஞ்சிதம், மல்லிகை, வாசமுள்ள மலர்களோடு வழிபடுங்க, பெருமாளை வழிபடுங்க, அம்பிகையை வழிபடுங்க, மகரத்துக்கு கும்பத்துக்கும் பெருமாளை வழிபடுங்க, பெருமாளை வழிபடுங்க, ஆஞ்சநேயரை வழிபடுங்க. ஆஞ்சநேயரை நமஸ்காரம் பண்ணி அவரோட காலை பிடிச்சிக்கிறோம். அத்திருவடி, அவருடைய திருவடி, அவருடைய சிறிய திருவடி, பெரிய திருவடி இன்னொருத்தர் இருக்கார், பெரிய திருவடி, இவர் சிறிய திருவடி காலை பிடிச்சிக்கிறோம். எல்லாம் கடை எல்லா தடையும் போகட்டும். 7.5 சனீஸ்வரர் என்ன வந்தாலும் நம்மகிட்ட பக்கத்தில் வர முடியாது. 7.5 சனீஸ்வரரை நம்மத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை பக்கத்தில் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன், ரொம்ப நம்ம யாரை பிடிச்சிட்டு இருக்கிறோம். அஷாத சத்துரு இல்லையா, சிவரூப திருமீனி அல்லவா, சிவரூபத்துக்கு அம்சம் உள்ளவர் இல்லையா. அஞ்சலே ஒன்று பெற்றான், அஞ்சலே ஒன்றை தேவையில்லையா, அஞ்சலே ஒன்றன்றாக ஆரியர்க்காக ஏ இல்லையா, அஞ்சலை பெற்ற மைந்தன் இல்லையா. அஞ்சலை பெற்ற மைந்தன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட தன்மை, திறம்படைத்தவன், என்ன வந்தாலும் வா மோதி பார்ப்போம் அப்படிங்கிறாங்கல்ல கிராமத்தில், வாடா நீ, என்ன நீ எத்தனை, நீ 1000 பேர்த்த கூட்டுவா, நான் 10 பேரை நான் கூட்டு வர மாட்டேன்னா என் தகுதிக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கம், உயர்ந்த குணங்கள், மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய குணங்கள், வைராக்கியம், வலிமை, சாதாரண வலிமையில் உச்சத்தில் இருக்கக்கூடியது, நீச்சத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய வலிமை யாருக்கு, அஞ்சனை மைந்தனுக்கு. அதனால தான் அஞ்சனாத்திரி இருக்கு. 7 மலையில் நாராயணத்திரி, அஞ்சனாத்திரி, அந்த அஞ்சனாத்திரியில் தான் சுந்தரகாண்டம் தோற்றுவிக்கப்பட்டது. சுந்தரகாண்டம் தோற்றுவிக்கப்பட்டது, ஆஞ்சநேயருக்கு பயிற்றுவிக்கப்பட்டது, மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. என்ன படிங்க, எந்த ஜோசிட்ட போங்க, எந்த ஞானிகிட்ட போங்க, எந்த பெரியவங்ககிட்ட போங்க, சுந்தரகாண்டம் படிச்சியா, எத்தனை சர்க்கம் படிச்சா, எந்த சர்க்கம் படிச்சியா, அப்படித்தான் கேட்பாங்க. வெற்றி மேல் வெற்றி, அரசியல் பணி, அரசு பணி, அரசியல் பணி, கூர்மானவர், அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, எதில் தோல்வி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஏபிஎஸ், வைஸ் சான்சலர், உயர்ந்த பதவிக்கு போகிறதுக்கு சுந்தரகண்டத்தை படி. நீண்ட நாள் திருமணம் ஆகிறதுக்கு சுந்தரகண்டத்தை படி. நீண்ட புத்திர பாக்கிய தடையாக சுந்தரகண்டத்தை படி. தீராத கடனாக சுந்தரகண்டத்தை படி. சுந்தரம் இருவருக்குமே, சைவம் வைணவம் என்றுக்குமே பொறுப்பு ஒன்று தான். வரும் ரெண்டு பேத்துக்கு உரியவர் அவர். ராமா அப்படின்னாலே 33 கோடி தேவர்களும் வந்துடுவாங்க. எந்த மந்திரமும் தேவையில்லையே. நம சிவாயமும் அதுக்குள்ள இருக்குது, சிவாயனமாக இருக்குது, நம்ம நாராயணா இருக்குது, லலிதாசாஸ்திரம் மந்திரமும் இருக்குது, எல்லாமே ராமாங்கிற இரு சொல்லுக்குள்ள இருக்குது. அதனால தான் ராமா ராமா. அதனால தான்
அப்போ கும்பத்துக்கு என்ன தேவை? காலையில் வளர்க்கும் போல மகரத்துக்கு மாதிரி எடுத்துக்கோங்க. வளம் பிரிச்சங்க, இடம் பிரிச்சங்க வைங்க, கிடைக்கலாம் வளம் பிரிச்சங்க வைங்க. 47 நாள் போ பண்ணுங்கள், கண்டிப்பாக 7.5 உங்களை பக்கத்தில் வரா. இந்த 12 ராசக்காரங்க பூஜையை முடிச்சுட்டு அப்படியே காகத்துக்கு போய் கொஞ்சம் அன்னம் பெற்றுங்க. தயவுசெய்து மறந்துடாதீங்க. 12 ராசிக்காரங்களும் காகத்துக்கு போய் அன்னம் பெற்றுக்காங்க. அப்படி அன்னம் பெற்று கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு பூர்வ புண்ணியம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. பூர்வ புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும். கும்பமும் யோகி தான். ராமானுஜரை விடவா குரு வேணும், ரமண மகரிஷி விடவா குரு வேணும், ராகவேந்திரோட குரு, நாராயண குருவோட நமக்கு குரு வேணும். மற்ற குருவெல்லாம் நமக்கு அடுத்து தான். ராமானுஜர், ரமண மகரிஷி, அந்த குரு நமக்கு கிடைச்ச மகான்கள் கிடைச்சது பெரும் 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 பாக்கியங்கள். அது வழிபாடு.